அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து 9:00 நம்ம வீடியோ வந்து லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். சில நண்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சார் நம்ம வீடியோ எடுக்கிற டயத்தில் ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ட்ராகிறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வந்து இப்போ லைவாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? எந்த இடத்துல என்ட்ராகிறது, நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸு, பிவோட் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு. இந்த பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டு பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோமே. இந்த ஏடிஎக்ஸை வச்சு தான் நம்ம எந்த இடத்துல என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த ஏடிஎக்ஸு பார்க்குற பாயிண்ட்டை நம்ம டெய்லியுமே வீடியோவில் அப்லோட் பண்ணாலுமே சில பேர்த்துக்கு வந்து புரியாதில்லை, அதை நம்ம லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம், சரிங்களா? இப்போ வந்து சொல்லிட்டோம், கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸ், இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதே இடத்துல கூடாயில் பொறுத்தளவுக்கு 3120 மேலே பை சான்ஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 163 மேலே சொல்லியிருந்தோம், பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம ஆல்மோஸ்ட்டு கோல்டு, கூடாயில், சில்வர் மூணுமே பை சான்ஸ் நம்ம குரூப்பில் அனுப்பிச்சிருந்தோம், எல்லாமே நம்ம இப்போ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்லாம் இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாலரில் நம்ம செக் பண்ணிடுவோம். டாலராக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், ஈக்விட்டி மார்க்கெட், எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், சரிங்களா? அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 3 மினிட்ஸ் மட்டும்தான் வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ மார்னிங் வந்து 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சு, சரிங்களா? இப்போ அந்த டயத்தில் இந்த ஏடிஎக்ஸு, பியூர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2012 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சைட் வேஸில். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் டோட்டலாக ட்ரெண்டு பை தான். அப்போ எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஒன்று டாலர் டிபெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளோட இந்தியன் ப்ரைஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்ன, இல்லை கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ சைட் வேஸில் அப்படியே ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக வந்து மேலே ஏறிட்டு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடணும். இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் என்ன, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும், ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இது வந்து டெய்லியில் 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும், டெய்லியில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ டெய்லியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட $1,750 உங்களுக்கு ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்பில் தான் இருக்குது. இதே மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா எவ்ரி 3 மினிட்ஸில் மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். 3 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 2012 நம்மளுக்கு இன்றைக்கி பை சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆல்மோஸ்ட்டு 2030 வரைக்கும் போயிருக்கு. $30 ஏறினதுக்கான ஒரு கவரிங் தான் ஒரு 15 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த இறங்கினதுக்கப்புறம் தான் மீண்டும் சைடு வேஸில் எந்த இடத்துல பை சான்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சைடு வேஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சார்ட் நம்மளோட கண்டிஷன் என்ன, ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணணும், பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் ப்ரைஸு. இப்போ 2000 பிவோட் பாயிண்ட் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல பை சான்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒயிட் லைன் வித் 20 above, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 2016 இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கு, அந்த இடத்த கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல 2016 போயிருக்கு, பட் இந்த ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணல. பட் இந்த இடத்துல இப்போ கரண்ட்டாக மறுபடியும் கீழே இறங்கி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2016 பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதே டயத்தில் அந்த ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுது, இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த ஒயிட் லைன் வித் கிரீன் 20 above இருந்ததுன்னா நம்ம தைரியமாக பை சான்ஸை எடுத்துக்கலாம். ஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் $10 வந்து சாதாரணமாக ஏறியிருக்கு. இந்த $10 மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ப்ரைஸில் இருக்கும், சரிங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ ஒன்லி 3 மினிட்ஸ் தான். அதே டைம் ஃப்ரேம் வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது. மார்னிங் வீடியோ எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சைடு வேஸில் ட்ரேட் ஆகும், எடுத்ததுமே அப்படியே கன்னியூ ஆகிடாது, சைடு வேஸில் ட்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ், இந்த ஏடிஎக்ஸ் வந்து கீழே இறங்கி மறுபடியும் திருப்பி வந்து 20 above. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பை சான்ஸாக எடுத்துடலாம். இப்போ 50/700 நம்ம பை சான்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 3 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸாக சொல்லியிருக்கோம். ஸ்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு, 200-250 பாயிண்ட். சம் இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிற இடத்த நம்ம முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கடுத்து இப்போ கோல்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து சில்வரும் பை சான்ஸ் தான் சொல்லியிருந்தோம், ஒன்றும் இல்லை. இதுவும் 3 மினிட்ஸ் தான், வேறு எதையும் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைட் வேஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சடனாக வந்து உங்களுக்கு 7000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை சான்ஸாக எடுத்துக்கலாம். மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸு சில்வர் மினிக்கு குறைஞ்சது 400 பாயிண்ட். ஏன்னா ஒரு ட்ரேடிங் அப்படின்னா 2000 ரிஸ்க்கு ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், 400 பாயிண்ட் வச்சுக்கணும்.
இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் 400 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ இது உடனே நம்ம புக் பண்ணலாமா சார்னா வெயிட் பண்ணணும் சரிங்களா. நம்மளாம் அசீவ் பண்ணிக்கக்கூடாது. அதுக்கும் 3 மினிட்ஸ் இண்டிகேட்டரு எங்கே வந்து ரெட்டாக மாறுதோ பொசிஷனை விட்டு வெளியில் வந்துடணும் சரிங்களா. இப்போ சரி, இப்போ கோல்டு சில்வர் நம்ம பை சான்ஸில் இருக்கோம். இப்போ கூடாயில் நம்ம பார்க்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ADX சப்போர்ட் பண்ணுது. இதில் சின்ன ரிஸ்க் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. இதை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக சரியாக அமையும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட ADX வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பியூர் பாயிண்ட்டு கிட்ட பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நமக்கு ப்ரைஸ் இருந்தாலுமே நம்மளோட 3 இண்டிகேட்டர்ஸுமே நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அப்ளை ஆகாமல் 3 மினிட்ஸ் நம்ம வைக்கக்கூடாது. அப்ளை ஆனதுக்கப்புறம் தான் 3 மினிட்ஸ் வைக்கணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் இன்னும் வந்து ADX சப்போர்ட் பண்ணல. பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே மட்டும்தான் ப்ரைஸ் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த டைத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகணும். இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான், தவறு இல்லை சரிங்களா. ஏன்னா சில நேரத்தில் ப்ராஃபிட் கிடைச்சாலும் சில நேரத்தில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ரிஸ்க்கான ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. கன்ஃபார்ம் ட்ரேடிங்னா மட்டும் என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ் 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட். அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ADX சப்போர்ட் பண்ணுது. சூப்பர் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட்டு நேரத்துலேருந்து சப்போர்ட்டில் தான். இப்போ அப்படியே வந்து 3 மினிட்ஸை மாத்திரம். இப்போ 3 மினிட்ஸில் இதில் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ 3 மினிட்ஸில் சைட் வேஸில் ட்ரேட் ஆகுது சரிங்களா. இந்த ADX வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வித் 164க்கு மேலே போச்சுன்னா நம்ம தைரியமாக ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு பையும் கிடையாது செல்லும் கிடையாது. ஆக மொத்தம் பையில் தான் இருக்கணும். ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு டெய்லியில் கன்ஃபார்ம் பை சான்ஸ் தான். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஈவினிங்காக லைவாக டெக்னிக்கலாக அப்டேட் பண்ணுவோம். இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் பை சான்ஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இதை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா 3 கோடுமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த் வந்து 20 அபவ் இருந்ததுன்னா நம்ம தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து 164க்கு மேலே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்னன்றதை அது ஈவினிங் வீடியோவில் செக் பண்ணால் தெரியும் சரிங்களா. ஓகே நண்பர்களே, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுங்கள். நிச்சயமாக பண்ண முடியும். நிறைய நண்பர் சார் இது என்ட்ரி எடுக்கிற இடம் மட்டும்தான் நமக்கு தெரியல அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸ் 2000. ஒரு 200 பாயிண்ட் நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சா நம்மளோட காஸ்ட் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணணும். இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சில்வரை பொறுத்தளவுக்கு சரி, இப்போ வந்து இதில் வந்து 2 இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக வருது. அப்போ 15 எடுத்துகிட்டு சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இப்போ பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஃபுல்லாகவே பையில் தான் இருக்குது. இப்போ 65 700 3 மினிட்ஸில் ஸ்டில் இப்போ வரைக்கும் எங்கேயாவது ஸ்டாப் லாஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரைஸ் அந்த கோடு வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு ரெட்டாக மாறணும் பொசிஷன். அப்படினா தான் பொசிஷனை விட்டு வெளியில் வர முடியும். இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் ரெக்கவர் தான் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து ரெட்டாக எப்போ மாறுதோ அப்போ பொசிஷனை விட்டு வெளியில் வந்துடணும் சரிங்களா. இப்போ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஒன்றும் இல்லை, ஒரு 3 இண்டிகேட்டர் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட அது வந்து ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா லைவாக டெக்னிக்கலாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். லாஸ் மட்டும் பண்ணிடக்கூடாது. மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம என்னென்னா ரேஞ்ச் பவுண்டோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் நிறையா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து ப்ராஃபிட்னால் உடனே புக் பண்ணிடுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூணாவது, கால்ஸோ டிப்ஸோ வாங்கி பண்ண தேவையில்லை. நம்ம லைவாக தான் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை பண்ணுங்கள், இதை பண்ண வேணாம்னு நம்ம சொல்கிறோம். அது மிகப்பெரிய சப்போர்ட் சரிங்களா. உங்களுக்கு அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான ட்ரேடிங் தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் வீட்டில் சந்திப்போம்.